ஸோ செகண்ட் ரவுண்டு போல் டிசைடர் மேட்ச்சு டைரக்ட்னு பார்த்தீங்கன்னா. ஸோ சிறுபலக்காடு டீமாக தான் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம டீம் கள்ளப்பட்டி டேஸை வின் பண்ணி பேட்டிங் தேர்வு பண்ணி உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜ்கமல் ஸ்ட்ரைக்லையும் அழகர் நான் ஸ்ட்ரைக்லையும் இருக்க போகிறாங்க. இந்த மேட்ச்சுக்கு மொத்தம் 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஓவர் பவர் பிளே. சிறுபலக்காடு டீமுக்காக ஃபஸ்ட் ஓவர் போட பாலா. ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே. ரெண்டு டீமுக்குமே அந்த ஒரு ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவராக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட், அவரை கிளியர் பண்ணிச்சுன்னா பவுண்டரிங்க. ஆனால் இந்த இடத்துல நீலமணி ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள். அழகர் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ஷாட். ஆனால் அந்த இடத்துல ஆளை இப்போ தான் மேலே எடுத்து வச்சாங்க. வேந்தன் வந்தார், கேட்சையும் பிடிச்சி கொடுத்துருக்காரு. முதல் விக்கெட் பாரி போகுதுங்க. அடுத்த ஒன் டவுன் பேட்ஸ்மேன் விக்கி. தேர்ட் ஒன் ரிவர்ஸ் உடம்புல பட்டு டாட் பால் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்குது. ஃபோர்த் ஒன் உடம்புல பட்டிருக்கு. ஸோ ஒரு நினச்ச மாதிரி பந்து வரல. இங்கே ஒரு டாட் பால் உடம்பால் ஒய்டு ரீபால் உடம்புல பட்டு ஈஸியாக ஒரு ரன் கிளியர் பண்ணுவாங்க. ரன்னிங் பிட்வீன் விக்கெட் காட்டுறேன் சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் நல்ல பவுலிங் இந்த தடவை உள்ளே வந்துச்சு. ஒவ்வொரு முடிவுக்கு வருது. சிக்கனமாக போட்டிருக்காரு பாலை இங்கே. எந்த பவுண்டரி விட்டு கொடுக்காம வெறும் 3 ரன் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பாலா இங்கே. ஒரு சீக்கிரமான பந்து வீச்சு நீலமணி இந்த ஓவர் கூட நல்ல ஷாட் நேருக்கு நேராக லாங் ஆஃபில். அங்கே ஒரு ஃபீல்டர் குமரேசன் நல்ல ஸ்டாப் சிங்கிள். ரெண்டு பேரும் ராஜ்குமார் ரிவர்ஸ் முயற்சி திரும்பினாரு. காலுக்குள்ளே வந்துச்சு டாட் பால். அடுத்த பந்து ஒரு லோ ஃபுல் டாஸ் பேட்டில் பட்டு இன்சைட் எட்ஜ் ஆகி இங்கே வந்து ஸ்டெம்பில் பட்டிருக்கு. நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சரண். 3 மோர்டுக்கும் இந்த ஓவர் பொனபால் ஒய்டு ரீ ஒன் ரிவர்ஸ் திரும்பினாரு டாட் பால். லாஸ்ட் 2 மோர் ரிவர்ஸ் திரும்பினாரு தெளிவாக கனெக்ட் ஆயிருக்கு. இங்கே ஒரு ஹியூஜ் 6 சரண் பேட்டில் இருந்து தேவையான 6. லாஸ்ட் 1 மோர் ஸோ ரிவர்ஸ் திரும்புகிற மாதிரி திரும்பி ரைட் சைடே ஆடி இருக்காரு. இங்கே ஸ்கொயர் லெக்கில் ஒரு பவுண்ட்ரி. ஸோ 6-4 லாஸ்ட்டு 2 பாலை எக்ஸ்பென்சிவாக மாற்றிருக்காரு இந்த ஓவரை சரண். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து ஃபஸ்ட் ஓவர் போட்ட பாலா. அவருக்கான செகண்ட் ஓவர் அணிக்கான 3 ஓவர் விக்கி ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டிங் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் விக்கி பேட்லேருந்து ஒரு ஹியூஜ் 6 இன்டு த ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம். பெரிய பவுண்டரி அந்த இடம். அந்த இடத்துல ஒரு 6 எடுத்துட்டு வந்திருக்காரு. விண்டு அடிக்காத சமயம் அப்போ தான் அடிச்சு விட்டுருக்காரு. அடுத்த பந்து நல்ல பிளே. ஒரு 6க்கு அப்புறமா சிங்கிள் முயற்சி. அது 1-ஆ 2-ஆன்னு பார்க்கலாம். அங்கே இங்கே த்ரோ அடிச்சிருந்தா அது விக்கெட்டாக மாறி இருக்கும். சிங்கிள் தேர்ட் ஒன் சரண் சைக்கிள் கொஞ்சம் ஷார்ட் டர்ம் 4 ஸ்டாப்புங்க. இங்கே சிங்கிள் ஒரு ரன் ஓடி எடுத்தாங்க. ஒய்டான்னு பார்க்கலாம். ஒய்டும் நம்மளோட ஒய்டு ரீபால் ரிவர்ஸ் மிர்ச்சி நல்ல ஷாட் பாலில் தெளிவாக வாட்ச் பண்ணி இங்கே ஒரு 6ங்க ஷார்ட் தேர்ட் மன் தலைக்கு மேலே அப்படியே டீப்பாக ஒரு 6 அடிச்சிருக்காரு இங்கே விக்கி. இந்த ஓரில் வர்ற 2வது 6. அடுத்த பந்து நல்ல டிஃபென்ஸ். ஒரு 6க்கு அப்புறம் அகைன் ஒரு சிங்கிளா. ஸோ எடுத்து எரிஞ்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நவீன் பேக்கப்புக்கு வரணும். 1-2 மாறுது இங்கே. லாஸ்ட் 2 மோர் கிளீன் போல்டுங்க. ஸோ நேராக ஸ்டெம்ப் லைனில் வந்தார். 2-6 விட்டு கொடுத்தாலும் விக்கியோட விக்கெட்டையும் சேர்த்து எடுத்துட்டார் பாலா. ஸோ நல்ல பேட்டிங் இங்கே விக்கி. உண்மையாக சொல்ல போனால் தேவையான சமயத்தில் கரெக்டான 2 6 அடிச்சு கொடுத்துட்டு போகிறாரு. இன்ஃபன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நல்ல டிரைவ் கவர் டிரைவ் நல்ல ஸ்டாப் அங்கே. வேந்தன் சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட்டிலேருந்து 33 ரன் ஆடிருக்காங்க கள்ளம்பட்டி. 4th ஓவர் போட அஜித் ஸ்ட்ரைக்கில் இன்ஃபேன் முதல் பந்து உடச்சு போட்டார். ஸோ பாடி லைனுக்கு அங்கே 2 ஃபீல்டரையும் வச்சு போட்டிருக்காங்க. ஒயிட்டு கார்த்தி நல்ல ஸ்டாப் இங்கே ஒரு சிங்கிள் சரண் சைக்கிளில் செகண்ட் ஒன் ஷார்ட்டாக ஒயிட்டு பால விரட்டி அடித்தார் அங்கே.
சோ கேப்ல போய் இருக்கு அங்க ஃபீல்டர் பாலா போயிடு போதே ஈஸி 2 கடச்சிரும் நல்ல த்ரோ 3rd 1 ரிவர்ஸ் ஆனா தெளிவான பந்து வெச்சிட்டான் அந்த பக்கம் இழுத்து போட்டாரு 4th 1 கேச்சர் பார்க்கலாம் அங்க ஃபீல்டர் வெங்கட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் 2 மோர் ஸ்லாட்ல விழுந்துச்சு ஆகாயம் நோக்கி ஒரு விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஷாட் நல்ல ஹிட்டுங்க உண்மையாகவே இந்த கிரவுண்டில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்த பொருள் ரொம்ப சிரமங்க ஏன்னா அவங்க லெக் ஸ்ட்ரிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க விண்டோ அந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பந்து நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு அஜித் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு 43 ஓவருக்கு 10-11 ரெண்டு ரெட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க இங்கே பவுலிங் அண்டில் வேந்தன் கடைசி ஓவர் போட அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஒன் ஒரு கட்டுற மாதிரி போட்டிருக்காரு கேப்பில் போயிருக்கு இங்கே ஒரு பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன் மார்க் மணி அங்கே நல்ல ஸ்டாப்புங்க நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் ஸோ அவர் இன்ஜுரி கார்த்திக்கு அவரை குறை சொல்ல முடியாது உண்மையாகவே இங்கே மொத்தமாக 3 ரன் ஓடி எடுக்கிறாங்க படப்பட போயிட்டு ரீபால் ஒரு பெரிய சுத்து டாட் பால் 3rd 1 இந்த பேட்ஸ்மேன் நிற்க வச்சு அங்கே ஓடுறாங்க விக்கெட் அடுத்த பந்து ரிவர்ஸ் திரும்பினார் இங்கே ஒரு இன்சைட் ஏஜ் கிளீன் போல்டுங்க நியூ பேட்ஸ்மேன் இத்ரிஸ் நல்ல பவுலிங் இங்கே ஸ்டெம்பில் அடிக்கல அடிச்சிருந்தா விக்கெட்டாக மாறி இருக்கும் சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் நல்ல ஷாட் இவரை தாண்டிச்சுன்னா பவுண்டரியாக மாறும் நல்ல ஸ்டாப்பிங்க ஒரு 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சிங்கிள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 49 ரன் கள்ளம்பட்டி 50 ரன் டார்கெட்டாக நியமிச்சிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போது வெங்கட் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ் முதல் ஓவர் போட விக்கி பவர் பிளே ஓவர் முதல் பந்து நல்ல பவுலிங் குட் லென்த்தில் செகண்ட் ஒன் அகெயின் ஒரு நல்ல பந்து இங்கே டாட் பால் 3rd 1 க்ளீன் போல்டுங்க இங்கே 2 டாட் பாலுக்கு அப்புறம் நிறைய மேட்ச்ல நடக்கிறது இதுதான் 1 ரன் பேட்ஸ்மனா நீலு 4th 1 இந்த ஓவரில் டவுன் த விக்கெட் நேராக உள்ள வந்தாரு டாட் பால் லாஸ்ட் 2 மோர் க்ளீன் போல்டு என்ன மாதிரி பந்து இது ஸ்டெம்போட டாப்ல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் சுத்திட்டு போயிருக்கீங்க அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தமிழ் வேந்தன் லாஸ்ட் ஒன் மோர் ஒரு ஸ்கூப் ட்ரைக்கு போனார் ஆனால் இந்த பக்கமாக இழுத்து போட்டார் டாட் பாலுங்க இந்த ஓவர் மேடினா போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு விக்கி பவர் பிளே முடிஞ்சிருச்சு இந்த பவர் பிளே ஓவரை மேடினா போட்டது ஒரு பெரிய விஷயமா தெரியுது இங்கே விக்கி குட் பவுலிங் அவரை தொடர்ந்து செகண்ட் ஓவர் போட நவீன் பாபு இன்னர் சர்க்கிள் 4 பேரோட ஃபர்ஸ்ட் 1 ரிவர்ஸ் திரும்பினாரு பேட்டில் பட்டுச்சு பால் கட் ஆகும் நல்லா ஸ்டாப்புங்க இங்கே ராஜ்கமல் டாட் பால் செகண்ட் 1 நல்ல ஷாட்டா சரியான கனெக்ட் இல்லை தரையிலே போயிருக்கு இது 2 ரன்னுக்கான ஓட்டமானு பார்க்கலாம் சிங்கிள் வேந்தன் ஸ்ட்ரைக்கில் ரிவர்ஸ் அந்த பக்கமாக இழுத்து போட்டார் டாட் பால் அடுத்த பந்து நல்ல டேக்கனுங்க இங்கே டேரக்ட் இட்னா இங்கே விக்கெட்டாக மாறும் நல்ல ஃபீல்டிங் ஒரு 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ராஜ்கமல் பின்னாடி நம்மளோட ஒய்டு ரீபால் ரிவர்ஸ் திரும்பினாரு உடம்புல கொஞ்சம் லேட்டாக டைம் பண்ணியிருக்காரு இங்கே ஃபீல்டர் இத்ரிஷ் இருக்காரு இது ஒரு சிங்கிள் பா மாறும் லாஸ்ட் ஒன் மோர் ரிவர்ஸ் முயற்சி தெளிவான பந்து வீச்சுங்க இங்கே நவீன் பாபு செகண்ட் ஓவரும் முடிவுக்கு வருது இந்த ஓவரையும் சிக்கனமாக போட்டிருக்காரு ஃபஸ்ட் ஓவர் மேடினா போட்ட விக்கி அவருக்கான 2nd ஓவர் அன்றைக்கான 3rd ஓவர் தமிழுக்கு எப்படி போடுறாருன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் ஜாக்கிங் லைன் டாட் பால் செகண்ட் ஒன்
ஷார்ட் ஆடுமன் பக்கா ஹாட்ரிக்கா பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். பின்னாடி வந்த அங்கே ஸோ ஒருத்தர் முறையில் இன்னொரு ரன்னு ஓடி இருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருந்துச்சு. நுணுக்கமாக பிடிச்சிருக்காரு ராஜ்கமல் பின்னாடி. அடுத்த பந்து ரிவர்ஸ் கேட்ச் நினைக்கிறேன் ராஜ்கமல். ஸோ ரெடியாக இருந்தார், கேட்சையும் பிடிச்சிருக்காரு. இப்போ தான் அவரை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. மூணு பால் தொடர்ச்சியாக எரிஞ்சிட்டிங்களே, ஸ்டெம்பில் எரியவே இல்லைன்னு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஸோ இப்போ வரைக்கும் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா கல்லம்பட்டி பக்கமாகவே இருக்குது. யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து கேமியா ரோல் ஆனால் அதாவது மிராக்கிள் நடக்கும். குமரேசன் அவரை தொடர்ந்து வந்துட்டுருக்காரு. அடுத்த பந்து ஒரு ஸ்கூப், ஆனால் நேர இடத்துல வந்து தூர்லையே. இது அவருக்கு வர்ற நாலாவது விக்கெட்டு நினைக்கிறேன். ஸோ மார்க் மணி நியூ பேட்ஸ்மேன் சைட்டில் நல்ல ஷாட் உடம்ப கொடுத்து ஆனார். அங்கே கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். சந்திச்ச முதல் பந்தே பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு மார்க் பண்ணி. எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆன சமயத்தில் வந்து கை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஓவரோட கடைசி பந்து ஒரு பெரிய சுத்து டாட் பாலுங்க. இங்கே ஃபுல் ஃபேஸ் பேட்ஸ்மேனும் ஃபுல் ஃபேஸ் காமிச்சார் டாட் பால். மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 10 ரன் ஆடி இருக்காங்க. இந்த ஃபோர்த் ஓவர் போட கார்த்தி வந்திருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஓவர் தலிருந்து. முதல் பந்து ரிவர்ஸ் டாட் பால் பரபல வீடு எரி பால் வெளியே குத்தி உள்ள திருப்பினார்னு நினைக்கிறேன் டாட் பால். அடுத்த பந்து நேருக்கு நேரா ஒரு ராக்கெட் ஹிட் ஃபீல்டர் மோகன் சிங்கிள். அடுத்த பந்து நல்ல கட்டு, ஆனா லேசியா இருந்திருக்காரு இங்க விக்கி ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட் லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி கேப்பில் போயிருக்கு. இங்கே ஒரு பவுண்டரி நினைக்கிறேன் ஃபில்டர் விரட்டி வர ஜேகே பவுண்டரி. அடுத்த பந்து யாக்கிங் லென்த் இறங்கி போய் யாக்கிங் லென்த்தாக பேட்ஸ்மேன் மாற்றினார் அகெயின் மோகன்ட்ட போகுது. இங்கே ஒரு சிங்கிள். இந்த கடைசி ஓவர் போட ஜேகே மொமெண்டம் ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் டாஸ் பால் பீமோர் நோ கொடுத்துருக்காங்க. உரன்னு ஓடி எடுக்கிறாங்க ஃப்ரீ ஹிட் பால் ஷாட்டுங்க. இங்கே ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் ஓட்டம் பா திருப்பி கொடுத்தாரங்க. ஆறு இந்த ஃப்ரீ ஹிட் பாலை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார் இங்கே. ரிமைனிங் அஞ்சு பந்துக்கு 24 தேவை. நாலு பெரிய சிக்ஸ் ஆடணும். செகண்ட் ஒன் ஒரு பெரிய சுத்து ஆஃப் கட்டுற மாதிரி போட்டிருக்கார் டாட் பால். அடுத்த பந்து ஸ்லாட்ல விழுந்துச்சு, தரையில தான் ஆட முடிஞ்சு. மார்க்க நாளாங்க ஃபீல்டர் நவீன் பாபு சிங்கிள். அஸ்திரி மோர் நல்ல போலிங் ஆஃப் கட்டர் டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் அஃபிஷியலாக அறிவிச்சிடலாம். கல்லம்பட்டி இந்த செகண்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ணி ஸோ ப்ரைஸ் என்றாராங்க. ரெண்டு டீமுக்குமே உள்ளூர் கிரிக்கெட் டிப்ஸ் வாழ்த்துக்கள்.